ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஎம் ஐடியாஸ். நம்ம சேனலில் ரெசிபி டைம். இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த் ட்ரிங்க், அது இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம உடனே பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய சத்தான உணவுகள் கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் அதில் நிறையா உணவுகளை குழந்தைங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களும் அவாய்ட் பண்ணுவாங்க. இது தவிர்த்து இயற்கை வகையிலே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சில பொருட்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் தான் கிடைக்கும். அந்த பொருளை நம்ம அந்த நேரத்தில் நம்ம உணவில் சேர்த்துக்கிறதால நம்மளுக்கு அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு இயற்கை கொடுக்கக்கூடியது தான் முருங்கை பூ. பொதுவாக முருங்கைக்கீரையே ரொம்ப சத்தான ஒரு விஷயந்தான். ஆனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, முருங்கை பூ வந்து நம்மளுக்கு எல்லா சீசன்லையுமே கிடைக்காது. அது அந்த ஆடி முடிந்த ஆவணி மாதம் அந்த நேரங்களில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த நேரத்தில் தான் வந்து முருங்கை பூ வந்து அதிகமாக வந்து மரத்தில் இருக்கிறதால நம்மளுக்கு நம்ம அதை எடுத்து சமையலில் உபயோகிக்கிற அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த முருங்கை பூ வச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி குடிக்கிறாப்புல ஒரு சத்தான ஒரு ஹெல்தி ட்ரிங்க், அதுவும் எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்படினா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக முருங்கை பூலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கம். அதை நம்மளுக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சரியாக அதை உணவில் பயன்படுத்திக்கணும். முருங்கை பூ சமைக்கிறதோ இல்லை அதை சுத்தம் பண்ணுறதோ ரொம்ப வந்து ஈஸியான ஒரு விஷயந்தான். அதே சமயத்தில் முருங்கை பூவில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா ரெசிப்பியுமே ரொம்ப ஒரு அசத்தலான டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரெசிப்பியாக அமையும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி நல்லா மலர்ந்திருக்கக்கூடிய முருங்கை பூவாக வந்து எடுத்து தான் இந்த ஹெல்த் ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதே சமயத்தில் நம்ம மிச்சம் இருக்க இந்த மொட்டாக இருக்கக்கூடிய பூ, இன்னும் மலர்ந்து கொஞ்சம் பாதி மலர்ந்து இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பூ, இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து முட்டை பொரியல் பண்ணலாம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை நம்ம இன்னொரு ரெசிப்பியில் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி நம்ம பாலுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடிய முருங்கை பூ எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பவுலில் 2 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். இந்த பால் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதித்து வத்தணும். இந்த பால் வந்து ஒரு 1/2 அளவுக்கு வத்துற வரை நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லாவே வத்தி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இது கூட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது முழு பாலுக்கும் 2 டம்ளர் பாலுக்கும் தேவையான சுகர் ஆட் பண்ணாமல், 1 டம்ளர் பாலுக்கு மட்டும் நம்ம எந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுவோமோ அதை மட்டும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பனங்கற்கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு சுகர் ஆட் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பால் வந்து நல்லா பாதியாக வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த முருங்கை பூவை எடுத்து இதோட ஆட் பண்ணிடலாம். முருங்கை பூவோட சேர்ந்து பால் வந்து அடுத்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். முருங்கை பூ ஆட் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பால் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துடும். அதனால் திரும்ப அந்த அளவுக்கு வந்து அது பாதியாக வத்துற வர நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பால் வந்து நல்லா வத்திடுச்சு. 2 டம்ளர் பால் ஊற்றினது, இப்போ டோட்டலாக 1 டம்ளர் தான் வந்து பால் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். சப்போஸ் குழந்தைங்க இது வந்து சக்கையாக இருக்காப்பில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூலாக நம்ம வந்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. எந்த விதமான பிரச்சனையுமே நம்மளுக்கு இருக்காது. அதே சமயத்தில் இது உடலுக்கு ரொம்ப நல்லது கூட. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.